மது அருந்துவது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என நாம் அனைவருக்கும் தெரியும். தெரிந்தும் சிலர் மதுபானம் அருந்தும் பழக்கத்தை விட முடியாமல் இருப்பார். அப்படிப்பட்ட மது பிரியர்கள் எந்த அளவுக்கு மதுபானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பிட்ட அளவுக்கு மதுபானத்தை அருந்துவது சிறந்தது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் மது அருந்துவதால் பல்வேறு தீமைகளும் ஏற்படுகின்றன. மேலும் அளவுக்கு அதிகமாக குடிப்பதால் உடல்நலத்துக்கு ஏற்படும் தீங்குகளை குறைக்கும் நோக்கில் சில வழிகாட்டல்கள் உள்ளன. அதன்படி தினந்தோறும் மதுபானம் அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் வாரத்தில் சில நாட்கள் அதனை தவிர்ப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். மதுபானத்தை தொடர்ச்சியாக அருந்துபவர்கள் வாரத்திற்கு 14 யூனிட்டுகளுக்கு அதிகமாக ஆல்கஹாலை உட்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு ஆல்கஹால் யூனிட் என்றால் 10 மில்லி லிட்டர் சுத்தமான ஆல்கஹால் அளவாகும். அதன்படி பாட்டில்களில் இருக்கும் ஆல்கஹால் அளவை பார்த்து கொண்டு அதற்கு ஏற்ப நிர்ணயித்துக் கொள்ளலாம். 14 யூனிட்கள் என்பது அதிகபட்சமாக 6 பின்ட் அளவு, அதாவது ஒரு பீர் அல்லது 10 கிளாஸ் வைனுக்கு சமமாகும். எனவே இவற்றிற்கு மேலாக உட்கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனை எப்படி கணக்கிட வேண்டும் என்றால் பாட்டிலில் உள்ள மொத்த அளவையும் அதில் கலந்திருக்கும் சுத்தமான ஆல்கஹால் அளவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து 1000 வகுத்தால் ஒரு யூனிட் கணக்கு தெரிந்துவிடும். பீர், ரம், விஸ்கி, வைன் என எந்த சரக்கு அடித்தாலும் அதற்கு வாரத்திற்கு 14 யூனிட்டுகளுக்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.